ஹலோ எவ்ரிவன், நான் முகமது மாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் பல கோடி பேர் மக்கள் இருக்கணும். அவற்றில் சில பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு சாதாரண கூட்டத்திலையும் சேர்ந்து வாழ மாட்டாங்க. இவங்களோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க அடைய முயற்சிக்கிறத அல்லது இவங்களோட நோக்கத்தை மக்கள் மத்தியில் ஒன்று சேர்க்கணும். இவங்க எப்படியாவது ஒரு சாதிக்கணும்ன்ற விஷயத்தை அதை மக்கள் மத்தியில் ஒன்று சேர்க்கணும். அதுதான் இவங்களோட நோக்கம். அப்படியான ஒரு நாலு பேர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தோமஸ் அல்வா எடிசன், அல்பர்ட் ஐன்ஸ்டைன், பில் கேட்ஸ், நம்மட சுந்தர் பிச்சை. இவங்களை ஆறுன்னு சொன்னால், நான் இன்னும் அவங்கள்ட்ட கதைச்சிக்கிறதுக்கு உரிய தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அல்லது மனுஷன் நேரத்தை மீறப்படுத்துன்ற வேறொரு தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். இவங்களை தான் நம்ம மேதைகள்னு சொல்லுவோம், சூப்பர் ஜீனியஸ். இவங்களுக்கு பொதுவான ஒரு 10 பண்புகள் இருக்கு. அப்படியான 10 பண்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சில பண்புகள் எனக்கும் 2 இருக்கலாம், உங்களுக்கு 3 இருக்கலாம், இல்லை சில பேருக்கு 10 கூட செட் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, யாருக்கு எத்தனை இருக்கிறது செல்லு. முதலாவது, புதிய விஷயங்களை எப்படியாவது அறிஞ்சிக்கணும் அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும். அதாவது ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அதில் ஒருத்தர் நான் மட்டும் சொல்றது தான் சரி, நீ சொல்றது போல என்னால் ஏற்றுக்க இயலா நீ சொல்றது அப்படின்னு இருக்காம, மற்றவங்க சொல்றதையும் கேட்டு அதில் என்ன விஷயம் பாசிட்டிவாக இருக்கிறோ அதை எடுத்துக்குவாங்க. மற்றவங்க கதைக்கிறதையும் கேட்பாங்க, அட்லீஸ்ட் மற்றவங்க கதைக்கிறதுக்கு மரியாதையாச்சும் கொடுப்பாங்க. இது மேதைகளுக்கு இருக்கிற முதலாவது பண்பு. ரெண்டாவது, இவங்க இருக்கிற இடம் எப்பவும் குப்பையாக தான் இருக்கும். என்னடா மேதையன்னு சொல்றாய், குப்பை அரிக்கும்னு சொல்றாய் அப்படின்னு கேட்டால், அது ஏன்னு சொன்னால், அவங்க இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு விரும்பின மாதிரி தான் வச்சுக்குவாங்களாம். இப்போ ஒரு கால்குலேட்டர் வேணும்னு சொன்னால், அவங்க தேடி போயிடத்துக்கு வர மாட்டாங்க. இருக்கிற இடத்துல இப்போ சேரில் இருக்காங்க, முன்னுக்கு மேசை இருக்கு அப்படின்னு சொன்னால், அதை கட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு வச்சுக்குவாங்களாம். புக்ஸ் அரிக்கட்டும், கால்குலேட்டராக இருக்கணும், ஒரு பென் அரிக்கட்டும், ஒரு ரூலர் அரிக்கட்டும், அதெல்லாம் கைக்கு கட்டக்கூடிய அளவுக்கு தான் கிட்ட வச்சுக்குவாங்க. அதால் அவங்க ரூம் வந்து ஒரு குப்பையாக தான் இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆகிக்கணும், பில் கேட்ஸ் ஆகிக்கணும், அவங்களோட ரூம்லாம் இந்த ஈக்குவேஷன், ஃபார்முலா அதெல்லாம் ஒரு மாதிரி சுவர்லாம் எழுதி ஸ்டிக் நோட் யூஸ் பண்ண முடியாது நம்ம இப்போ, அது மாதிரி ஒரு தூண்டில் எழுதி குப்பையாக தான் வச்சுக்குவாங்களாம். இது ஏன்னு கேட்டால், இப்படி இருக்கத்தால் அவங்களோட நேரம் மிச்சமாகுமா, சுத்தப்படுத்துறதை விட நேரம் மிச்சமாகும், அதில் க்ரியேட்டிவ் திங்ஸ் வருமாமா அவங்களுக்கு. அதனால் இவங்க சுத்தமாக வச்சுக்கணும், பூமே இருக்கிறது சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு மெனக்கட மாட்டாங்களாம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது அவங்களுக்கு உரிய ஒரு பண்பு. மூணாவது, கியூரியாசிட்டி, அதாவது அதிகமாக கேள்வி கேட்கறது. இவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த தகப்பனாட்டியாக இருக்கட்டும், அந்த தாய்ட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறையாட்டியாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பற்றி கதைச்சிட்டு இருக்கப்போ அது ஏன், எப்படி, ஏன், என்ன காரணத்துக்காக என்று அதிக கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போவாங்களாம். இந்த விஷயம் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன் இப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு விஷயம் தெளிவடையாமல் மற்ற விஷயத்துக்கு போக மாட்டாங்க. இது மேதைகளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயம். நாலாவது என்னென்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே டோட்டலாக மறந்துடலாம். என்ன சின்ன சின்ன விஷயம்னு கேட்டால், வைஃப்ல பர்த்டே அறிக்கட்டும், வெட்டிங் டேட் அறிக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ண டேட் அறிக்கட்டும், வாட் எவர், சின்ன சின்ன விஷயங்களை இவங்களோட மைண்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்காது. இதுக்கு உதாரணம் ஒன்று, நான் ஒரு புக் ஒன்று ரீட் பண்ணேன், நான் கண்ட மேதை அப்படின்ற புக். அதில் ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு மேதையவரால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே லாண்ட்ரி ஷாப் ஒன்று இருக்கு. வீக்லி வீக்லி அந்த மேதை வந்து தங்கள் உடுப்புகளை கொடுத்து ஐம் பண்ணி எடுப்பார். இப்படி நடந்துட்டு ஒரு டயத்தில் ஒரு கிழமைக்கு என்ன செஞ்சிருக்க அந்த லாண்ட்ரி ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்கார் அந்த மேதைக்கு. அந்த மேதைக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. கொடுத்துருக்கார், சார் உங்களோட பேலன்ஸ் ஒன்று போன கிழமை நீக்கி இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்கார். பேலன்ஸ் அண்ணன் தரலையே அப்படியா ரெண்டு ஏதோ மறந்த மாதிரி கேட்கார். இல்லை சார் இப்படி தான் அவர் அந்த லாண்ட்ரி விவரிச்சிருக்கார் அந்த மேதைக்கு. இப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களை மேதைகள் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களோட மூளை எப்படி வேலை செய்யணும்னா, தேவையில்லாத எந்த விஷயத்தையும் மைண்ட் பண்ணாமல் இப்போவும் தேவையான விஷயங்களை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கும். அடிக்கடி இவங்கெல்லாம் தன்னை சுற்றி ஒரு ரிமைண்டரை வச்சுக்குவாங்களாம், தன்னை ஏதாவது ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்குவாங்களாம். இது மேதைகளுக்கு இருக்க ஒரு நல்ல பண்பா கெட்ட பண்பா அப்படின்னு இல்லாமல் ஒரு பொதுவாயிருக்க ஒரு விஷயம். அஞ்சாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபோக்கஸ், அதிக கவனம். ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா, இல்லாட்டி ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சா, அது எப்படி உள்ளதான் அழிஞ்சு விழுந்தாலும் சரி அதை செய்தே ஆகணும் அப்படி ஒரு குடியில் முரண்டு பிடிச்சிக்கிட்டு போகலாம். அது
படிக்கிறதா இருக்கட்டும், சித்திரங்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், என்னவோ யார் எப்படி போனாலும் கவலை நான் செய்து முடிக்கணும் அந்த மைண்ட் செட்லேயே ஃபுல்லாக முயற்சி செஞ்சு அந்த வேலையிலேயே ஈடுபடுவாங்களாம். கேட்டால் நீங்கள் மற்றவங்களை பற்றி ஆகிடும், ஓகே அந்த கவலை இல்லை, நான் இந்த வேலை தான் முக்கியம், நான் செஞ்ச பிறகு தான் மற்ற வேலை அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ், ஒரு அதி கவனம் இதில் நான் செய்கிற வேலையை செய்து முடிக்கணும், பெர்ஃபெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்றதுல மும்முரமாக இருப்பாங்களாம். ஆறாவது விஷயம் கனவு காண்றது. கனவு காண்றது தூக்கத்தில் காண்ற கனவு இல்லை, இலட்சிய கனவு. இது நம்மளோட ரியல் லைஃப்பில் நடக்கவே மாட்டாது, நடந்தே இருக்காது அப்படின்ற அளவுக்கு கனவு காணுவாங்களாம். இந்த உலகில் பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுன்றது மிகப்பெரிய காரியம். ஒரு சிறுவன் டீ கடையில் டீ ஆற்றி டீ ஊற்றிட்டு இருந்த சிறுவன் அவனோட வளர்ச்சியால் ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து அதற்கு பிறகு இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கார் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். இது அவர் அந்த அரசியல் கட்சியில் இணைந்தது பிறகு கண்ட கனவு இந்திய நாட்டை பிரதமராக வேண்டும் என்று. கனவு என்பது எல்லையற்றதாக காணப்பட வேண்டும், அது இலட்சிய கனவுகளாக காணப்பட வேண்டும். ஏழாவது விடயம் மேதைகள் அதிகமாக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. என்னடா மேதைகள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களான்னா அப்படிதான், மேதைகள் அதிகமாக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டால் மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, நான் செய்கிறதால மற்றவங்க என்ன நினைச்சாலும் இன்றைக்கி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியாக இல்லையான்னு சொல்ல வரல, பொதுவாக மேதைகளுக்கு இருக்கின்ற ஒரு பண்பு தான் அவங்க கெட்ட வார்த்தையை பேசுவாங்க அதிகமாக. எட்டாவது விஷயம் நைட் ஒர்க்கர்ஸ். மேதைகள் அதிகமாக அவங்களோட பணிகளை இரவையில் மேற்கொள்வாங்களாம். ஏன்னு சொன்னால் இரவையில் சிந்தனா சக்தி அதிகமாக இருக்கும், புதிய விஷயங்களை யோசிக்க தோணும் அப்படின்றதால அவங்களோட வேலைகள் அனைத்தையும் இரவையில் செய்வாங்க. இரவையில் முடிச்சுக்கி இருந்து அனைத்து விடயங்களையும் செய்து முடிப்பாங்க. உதாரணமாக புக் எழுதுறதா இருக்கட்டும், ஃபோமியில் வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அனைத்து வேலைகளையும் இரவையில் செய்வாங்களாம். ஒன்பதாவது விஷயம் மேதைகள் ஆடைகளை பற்றி கவலையே பட மாட்டாங்களாம். அவங்க ஒரு மீட்டிங்கு போகிறதா இருக்கணும், ஒரு பார்ட்டி போகிறதா இருக்கணும், அவங்கள இஷ்டப்படியாக போட்டு போவாங்களாம். ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு போகிற விடத்தில் ஒரு கேஷுவலில் தான் போவாங்களாம். அப்படி அவங்க அதில் பற்றி மைண்ட் பண்ணவே மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் மற்றவங்க இதை பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் செய்கிற செயல் தான் முக்கியம், எங்களது ஆடை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். பத்தாவது விஷயம் மேதைகளுக்கு நண்பர்கள் குறைவாக தான் இருப்பாங்களாம். ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சுக்கிருப்பாங்களே தவிர அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வச்சுக்க மாட்டாங்க, அதிக ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்டிஸ்லேயும் சந்திச்சுக்க மாட்டாங்க, கலந்து கொள்ள மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் இவங்க சாதிக்க விரும்புகிறத தனிமையிலிருந்தும் சாதிக்க விரும்புவாங்களாம். என்றைக்கு ஒரு வழி இருக்கு, எனக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு, அதெல்லாம் நான் போவேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம். இதுகளெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சென்னாலும் அவங்க நீ முட்டாள், உனக்கு ஒன்று முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். எல்லா மேதைகளையும் இந்த உலகம் முட்டாளாகத்தான் கருதிச்சு, அவங்க சாதித்த பிறகுதான் இவங்க மேதை புத்திசாலி பலசாலி அப்படின்னு உலகமே அவங்க சாதித்த பிறகுதான் ஒத்துக்கிட்டு இருக்கு. எந்த விஷயத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறப்ப தான் வெற்றி தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த பத்து விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் இருக்கிறோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.